Who we are in the presence of God and the issue of marriage, இவற்றை பற்றி நமது திருச்சபை பேசுகின்றது. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்பது ஆந்த்ரோபாலஜி. இட் இஸ் எ வெரி பேசிக் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆந்த்ரோபாலஜி, மானிடவியல். மனித இனம் சேர்ந்து வாழ வேண்டும் என்பது பேசிக் பிப்ளிக்கல் இன்ட்யூஷன். மாடர்ன் பிலாசபிக்கல் வியூ இதற்கு எதிராக இருப்பது மன வேதனையை கொடுக்கிறது. ஜான் லாக் ஸ்பீக்ஸ் அபவுட் இண்டிவிஜுவல் ரைட்ஸ். பீப்புள் கம் டுகெதர் இன் அன் ஆர்டிஃபிஷியல் வே டு மேக் எ சோசியல் கான்ட்ராக்ட். இதன் மூலமாக ஒருவர் மற்றவருடன் தொடர்பு கொள்கின்றார்கள், சமூக உறவு கொள்கின்றார்கள். இது வேதாகமத்தோடு ஒத்துப்போவது கிடையாது. The Bible begins with the community. It is not good for man to be alone. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல. அரிஸ்டாட்டில் சொன்னார், Man is a political animal. Animal lives in a city. They live with others. Togetherness is essential. According to Aristotle, man is an animal who speaks to another. வேதாகமமும் அரிஸ்டாட்டில் கருத்தும் ஒன்றாக போகின்றது. மாடர்ன் பிலாசபி எதிராக இருக்கிறது. The Catholic social teaching begins with not the individual but with the family. It is not good for man to be alone. ஏவாளை உருவாக்கும் முன் படைப்பு அனைத்தையும் ஆதாம் முன்பாக கொண்டு வருகின்றார். அவரும் பெயரிடுகின்றார். We use our intelligence to catalog the world. All the animals come before Adam. Scientists and philosophers catalog all of them. It is a basic form of human flourishing. எந்த விலங்கும் ஆதாமுக்கு இணையாக இல்லை. Adam mastered, cataloged and dominated all the animals. Nothing is co-equal to him. ஆதாம் தூங்கிய பொழுது விலா எலும்பை எடுத்து ஏவாளை உருவாக்கினார். Do not treat this a symbol of women's inferiority. We must think in terms of radical co-equality. She is not like other animals. ஏவாள் ஆதாமின் எலும்பின் எலும்புமாக தசையின் தசையுமாக இருக்கிறார். He cannot exercise his dominion over Eve. She is co-equal partner. According to Aristotle, his intelligence meets her intelligence. His curiosity meets her curiosity. His capacity to love meets her capacity to love. Co-equal partner மட்டுமே நண்பர்களாக இருக்க முடியும், கணவன் மனைவியாக இருக்க முடியும். இந்த காரணத்தினால்தான் தாய் தந்தையை விட்டுவிட்டு மனைவியுடன் கூடியிருப்பான் என சொல்லப்படுகிறது. இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். Two will become one flesh. Their friendship comes to the fullest expression here. It is not good for man to be alone. Marriage is the deepest and fullest expression of friendship. My life is no longer about me. என் வாழ்வு எனக்கானது அல்ல என சொன்னால்தான் அது திருமணம். என் வாழ்வு உனக்கானது என சொல்ல வேண்டும். இருவரும் ஒரே உடலாய் இருப்பதால் சொல்ல முடியும். இயேசுவிடம் திருமணம் மற்றும் மனமுறிவு பற்றி பேசுகின்றார்கள். கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். No human being can separate. Aristotelian language is used here. Transcendent third. கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். இரண்டு பேர் நண்பர்களாக இருந்தால் பிரிந்து போக வாய்ப்புகள் உண்டு. ஈகோட்டிசம் will enter in. இரண்டு பேரும்
கடவுளை அன்பு செய்தால் transcendent third நிலைத்து இருப்பார்கள். Togetherness, the fall in love with God, wisdom and everything. It is not mutual love. இருவர் பார்க்கின்றார்கள், அன்பு செய்கின்றார்கள், பிடித்திருக்கிறது என சொல்கின்றார்கள், திருமணம் செய்து கொள்கின்றார்கள். இது உலகம் சொல்லி தருவது. கடவுள்தான் இணைத்தார் என்பது திருச்சபையின் நிலைப்பாடு. நீங்கள் பார்த்தீர்கள், அன்பு செய்தீர்கள், ஒன்றாக சேர்ந்து சினிமா பார்த்தீர்கள், டீ குடித்தீர்கள், காஃபி குடித்தீர்கள், கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தீர்கள், ஐஸ்கிரீம் சாப்பிட்டீர்கள், எனவே நாங்கள் திருமணம் செய்து கொள்கின்றோம் என்று சொல்வது தவறு. கடவுள் இணைத்தார், இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இட் இஸ் நாட் குட் ஃபார் மேன் டு பி அலோன். God wants you to have the most beautiful and intense form of friendship. Amen. Amen.